வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சு கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த முள்ளங்கியை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நான் அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமிடி வந்து பார்க்க போறேன். இது கூட இன்னும் ஒரு நாலு விதமான பொருட்கள் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெமிடி பார்த்துருக்கோம். அது என்ன பொருட்கள், எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இல்ல நான் அதுக்கடுத்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். இதை நீங்க குடிச்சிட்டு வரக்கூடிய எத்தனை நாள்ல உங்க உடல் எடை குறையும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ரெமிடியில் முள்ளங்கி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முள்ளங்கியை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு பொருளாக நான் முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது, சோம்பு தான். இந்த சோம்பை நம்ம இது கூட சேர்த்து அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சி சிறுநீர் மூலமாக வெளியேற்றுறதுக்கு இந்த சோம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இது கூட எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே கிடையாது, சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சீரகத்தை நம்ம இது கூட சேர்த்து அந்த ட்ரிங்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், சீரகத்தை நம்ம நைட் நல்லா ஊற வச்சுட்டு காலைல அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றுன்னு. இப்போ அதுக்காண்டி தான் நான் பார்த்தீங்கன்னா சீரகத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது, மல்லி தான். இந்த மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் மல்லியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது கூட நல்லா நான் வீட்டில் கட்டியாக உறவு வச்சுருக்கக்கூடிய தயிர். இந்த தயிரை நம்ம இது கூட சேர்த்து அந்த இதை குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் தயிரையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்வின்ஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு மட்டும் முள்ளங்கி வந்து போதும். இந்த மணிக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுக்க போகிறோம். அது கூட இந்த சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு ஆளுக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ அடிக்க போகிறோம். அடுத்து நம்ம எடுத்துருந்து தயிர் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அதனால் அப்படியே தயிரையும் இப்போ சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தயிரையும் நல்லா நான் சேர்த்துட்டேன் இல்லையா. இப்போ போய் இதை வந்து நல்லா நான் என்ன செய்யப்போனா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஒரு பைன் பேஸ்ட்டாக இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து அது கிடச்சிருக்கு அப்படின்னு. இது நமக்கு இது ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனலை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி இப்போ எடுக்க போகிறோம். தண்ணி வந்து நல்லா ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகும். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். நல்லா ஸ்கூட்டியே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே சேர்த்தாச்சு.
இப்போ இது வந்து நல்லா இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான பக்குவத்தில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் மூலியமாக இந்த மணிக்கு நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து கரெக்டான காம்பினேஷனில் வந்து ரெடியாகும். பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இது நல்லா இன்னும் ஒரு அருமையான பக்குவத்தில் நல்லா கொதிச்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நான் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறோம். நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால அப்படியே நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சாச்சு இல்லையா. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நான் குடிக்கக்கூடிய அந்த கிளாஸில் இப்போ வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க போகிறேன். வடிகட்டக்கூடாது, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த முள்ளங்கி பேஸ்ட் வந்து கொஞ்சம் சரியாக அடிபடாதனால அப்படி இருக்குது, அது இருந்துச்சுன்னா அதை அப்படியே கீழே எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கரெக்டாக அந்த முள்ளங்கியோட அந்த ஜூஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து கிடச்சிருச்சு. இதை நம்ம குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த உடல் எடையை நல்லா மலன் மலன் குறைச்சி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம அடுத்து லாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது, நாட்டு சக்கரை தான். இந்த நாட்டு சக்கரையை இது கூட சேர்த்து அந்த ட்ரிங்க்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சத்து நாட்டு சக்கரையில் இருக்கனால இரும்பு சத்தையும் அதிகரித்து தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன் என்ன ஒரு அருமையாக நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இதை நம்ம குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம உடம்புல எடையை குறைச்சி நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துக்கூடிய அந்த சீரகம், சோம்பு, மல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கல அந்த முள்ளங்கி, இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி தரக்கூடிய பொருட்கள் தான். அதை பயன்படுத்தி நம்ம இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ நம்ம உடல் எடையை நல்லா ஒரே வாரத்தில் மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.